அனைவரும் அமர்ந்தவாறே இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். இயேசு ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். இதோ இயேசு அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன, அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன, ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடி நடுவே விழுந்தன, முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன, அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இவரே நம் தாய். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19, இறை வசனம் 27. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலியாம் புனித கித்திரியம்மாளுடைய பெருவிழாவின் 7வது நாளான இன்று அவளுடைய பரிந்துரையை நாடி நாம் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று வியாழக்கிழமை இந்த கித்தேரி தாய்க்கென்று நாம் குறித்த ஒரு நவநாளை குறிக்கின்ற நாளாகவும் இருக்கின்றது. இந்த மாதம் மே மாதம் என்பதால் அன்னை மரியாவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. எனவேதான் இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக ஒரு தலைப்பை நம்முடைய பங்கு தந்தையவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அன்னை மரியாவும் புனித கித்தேரி அம்மாளும் இருவருக்கும் என்ன தொடர்பு? அதைத்தான் நாம் இன்றைய மறையுறையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லோருக்குமே பிடித்த ஒரு பெண் என்றால் அது தாய். நமக்கு ஒரு தாய் அல்ல, அன்னை மரியா மட்டும் நமக்கு தாய் அல்ல, புனித கித்தேரி அம்மாளும் நமக்கு தாயாக இறைவனால் தரப்பட்டிருக்கிறார். எனவேதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இவரே உம் தாய். ஒரு பங்கிலே ஒரு வயதான பங்கு தந்தை இருந்தார். அவர் எப்பொழுது மறையுரை ஆற்றினாலும் அந்த பங்கு மக்கள் தூங்கி வழிவார்கள். எனவே அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, வயதாகிவிட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனவே தன்னுடைய ஆயரை சந்திப்பதற்காக சென்றார். ஆயரிடம் சொன்னார், ஆயர் அவர்களே, எனக்கு வயதாகிவிட்டது, நான் என்ன மறையுரை ஆற்றினாலும் என்னுடைய பங்கு மக்கள் தூங்கி வழிகிறார்கள், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொன்னாராம். அப்பொழுது ஆயர் சொன்னார், நீங்கள் பழைய மெத்தடில் எல்லாம் பிரசங்கம் வைக்கக்கூடாது, இப்போ மாடனா நவீன முறையில் நீங்கள் பிரசங்கம் வைக்கணும். அப்போ எப்படி வைக்கிறதுன்னு கேட்டதுக்கு ஆயர் சொன்னார், நீங்கள் அடுத்த தடவை மறையுரை ஆற்றுகின்ற பொழுது இப்படி சொல்லுங்கள், எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும், அவள் ஒரு அழகான பெண், அந்த பெண்ணோடு பேசிவிட்டுத்தான் இரவு படுக்கைக்கு செல்வேன், காலையில் அந்த பெண்ணின் முகத்தில் தான் கண் விழிப்பேன். நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா மக்கள்லாம் திருதிரும் பார்ப்பாங்க, என்ன இது சாமியா ஆசாமியா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அது வேறு யாருமல்ல, அது அன்னை மரியா. அன்னை மரியா சுரூபம் அவருடைய ரூமில் இருக்குது, அதைத்தான் அவர் விளக்கம் சொல்லணும். அவரும் உற்சாகமாக பங்குக்கு சென்றார். அடுத்த வாரம் மறையுறை ஆற்ற தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும், அவள் மிக மிக அழகான ஒரு பெண்,
அந்த பெண்ணோடு பேசிவிட்டு தான் நான் படுக்கைக்கு செல்வேன், காலையில் அந்த பெண்ணின் முகத்தில் தான் கண் விழிப்பேன் என்று சொன்னார். அது யாரும் சொல்லணும், அதுதான் அன்னை மரியா சொல்லணும். அவருக்கு அது மறந்து போச்சு, வயசாகி போச்சு இல்லையா. அதனால் அவர் சொன்னார், அந்த பெண்ணை என்னைக்கு என்னை விட நமது ஆயருக்கு நன்றாக தெரியும் என்று மறையுறை சொல்லி முடித்தார். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் ஒரு பெண்ணை பிடிக்கும், அது ஆணோ பெண்ணோ எல்லோருக்கும் ஒரே ஒரு பெண்ணை பிடிக்கும், அது நம்முடைய தாய். எல்லோருக்கும் அவங்க அம்மாவை பிடிக்கும் இல்லையா. எனவேதான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாயை நமக்கு தாயாக தந்தார். அந்த தாய் மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றொரு தாயும் தரப்பட்டிருக்கிறார். அவர்தான் கித்தேரி தாய் என்று நாம் இன்று விழா கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த குடும்பத்திலே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எந்த குடும்பத்திலே பெண்கள் மரியாதை செய்யப்படுகிறார்களோ, எந்த குடும்பங்களிலே பெண்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்களோ, அந்த குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் எந்த குடும்பம் எந்த சமூகம் ஒரு பெண்ணை மதிக்க தவறுகிறதோ, ஒரு பெண்ணை கொண்டாட தவறுகிறதோ, ஒரு பெண்ணை அங்கீகரிக்க தவறுகிறதோ, அந்த குடும்பம் அந்த சமூகம் நிச்சயமாக வீழ்ந்துவிடும். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த குடும்பமுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அந்த தாய் ஒரு துயரோடு ஒரு கண்ணீரோடு வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த குடும்பமுமே தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடுகிறது. இதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய குடும்பங்களை சமூகத்தை செயல்படுத்த வேண்டும். இந்த அன்னை மரியாவுக்கும் கித்தேரி அம்மாளுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்டால் நான் முதலிலே சொல்லுவேன், இருவருமே பெண்கள். இருவருமே இந்த உலகை மாற்றியமைத்த பெண்கள். எல்லா பெண்களும் ஒரு வழி செல்ல இந்த இரண்டு பெண்களும் இன்னொரு பாதைக்கு சென்றார்கள். எனவேதான் இன்று வரை இந்த பெண்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாவுக்கு உலகெங்கும் வணக்கம் செலுத்தப்படுகிறது. 2000 ஆண்டுகளை கடந்து புனித கித்தேரி அம்மாளுக்கும் நாம் வணக்கம் செலுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு நான் அழைக்கப்பட்டேன். என்னன்னா, அந்த வீட்டில் உள்ள அம்மா ரொம்ப சுகமில்லாமல் இருக்கிறாங்க, எப்பவும் நோயாளி போல இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் மூன்று தந்தையர்கள் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். மதியம் ஒரு சிறப்பான ஒரு உணவு நல்லா சாப்பிட்டோம். அப்போ அந்த அம்மா பரிமாறி கொண்டிருந்த அம்மாட்ட நான் சும்மா இருக்கணும் இல்லையே, நான் மெதுவாக கேட்டேன், எம்மா உங்களை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்க, நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களா, டீச்சரா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். அவங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருந்தார். மெதுவாக அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் நான் நோயாளின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், என்னை எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் குணமே கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், இப்போ உங்களை ஜபிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆமாம். ஃபாதர், நான் உண்மையே சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க தெரியுமா, நீங்கள் டீச்சராக கேட்டீங்க, நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறேன், ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். திருமணம் முடித்த பிறகு என்னுடைய கணவர் என்னை வேலைக்கே அனுப்பாமல் வீட்டிலே சிறை வைத்து விட்டார். எனக்கு வேற ஒரு நோயும் கிடையாது ஃபாதர், என்னை வேலைக்கு விட்டுட்டாங்கன்னா எனக்கு சுதந்திரமாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே அடபட்டு கிடக்கிறதுனால என் மனசு அவ்வளவு வேதனைப்படுகிறது, வேற எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பல பெண்களுடைய வாழ்க்கையில் உண்மை யதார்த்தம். பெண்கள் காண்கின்ற கனவுகள் என்பது வேறு, ஆனால் பல நேரங்களிலே அவர்களுடைய எந்த திறமைகளையும் பயன்படுத்த முடியாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கின்ற ஒரு சோகம். பல நேரங்களிலே இந்த உலகம் என்ன நினைக்கிறது, குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஒரு மெஷினாகத்தான் ஒரு தாயை பார்க்கிறதே ஒழிய, இந்த பெண்கள் அதிகாரம் மிக்கவர்கள், இந்த பெண்களால் சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளமாக இருப்பவர்தான் நம்முடைய பாதுகாவலி புனித கித்தேரி அம்மாள். உலகம் வளர்ந்துருச்சின்னு சொல்றாங்க. நாகரிகத்தில் வளர்ந்து விட்டோம், அறிவியலில் வளர்ந்து விட்டோம், என்ன வளர்ந்து விட்டோம். இந்தியாவின் பாராளுமன்றத்தை நீங்கள் எடுத்தால் கூட 14.75% தான் பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்திய பாராளுமன்றம்
சரி, தமிழக சட்டமன்றத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனை பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று ஆய்வை எடுத்து பார்க்கின்ற பொழுது வெறும் 11% தான் பெண்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்காக பெண்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். எங்கே நாம் வளர்ந்திருக்கிறோம்? ஒன்றும் வளர்ச்சி அடையவில்லையே என்பதுதான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தருகின்ற உண்மை. அப்படியானால் 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10வது ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் பெண்ணாக இருக்கிறார். வேறு எங்கு நாம் வளர்ந்திருக்கிறோம்? எங்கே பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம்? எங்கே பெண்களை நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்று கேள்வியை கேட்டால் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை இன்று வரை நாம் கொடுக்கவில்லை. புனித குய்தேரி அம்மாளை நம்முடைய பாதுகாவலியாக கொண்டாடுகின்ற பொழுது பெண் விடுதலை தான் மானுடத்தின் விடுதலைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு நான் என்னை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நானும் எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதனாகத்தான் வளர்ந்தேன். எனக்கு 3 அக்கா 1 தங்கை. இந்த பெண்களுடைய அரவணைப்பில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் பெண்கள் இவ்வளவு திறமையானவர்களாக இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உயர் படிப்புக்காக பெங்களூர் சென்ற பொழுது பெங்களூரிலே பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக என்னோடு படித்த PhD படிக்கின்ற அந்த பெண்கள் அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோடு திறமையாக செயல்படுவதை நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, பல்வேறு உலகளாவிய மல்டி கம்பெனிஸுக்கெல்லாம் CEO என்று சொல்லப்படக்கூடிய உயர் அதிகாரிகளாக பெண்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். படிப்பிலே திறமையிலே இவ்வளவு சிறப்பு பெற்ற பெண்களை ஏன் குடும்பங்களிலே வீட்டுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்கின்ற பெண்களாக நாம் மாற்றியிருக்கிறோம் என்பதை நாம் இன்று கேள்வி கேட்டாக வேண்டியிருக்கிறது. அப்படியானால் பெண்கள் விடுதலை தான் இந்த மானுடத்தின் விடுதலை என்று சொன்னால் இந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை கொடுப்பவர் யார்? பசி என்றால் நான் தான் சொல்ல வேண்டும், எனக்கு பசிக்கிறது. அப்படித்தானே இல்லையா? உங்களுக்கு பசிக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்லணும், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க. எந்த பணக்காரனும் ஒரு ஏழையை பணக்காரனாக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். பணக்காரன் பணக்காரனாகத்தான் இருக்க விரும்புவான், ஏழை ஏழையாகத்தான் இருப்பதே அவன் விரும்புவான். அதே போல பெண்களின் சுதந்திரம், பெண்களின் விடுதலை என்று நாம் பேசினால், அதை குறித்து நாம் சிந்தித்தால், இந்த விடுதலை எங்கிருந்து வரும்? பெண்களிடமிருந்து தான் வர வேண்டும். ஒரு நாளும் ஆண்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்த சமூகம் நாகரிகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூகம் முன்னேற்ற பாதையிலே செல்கிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு இணையாக இங்கே பெண்களும் வணங்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் சமபாதி பெண்களாக இருக்கிறார்கள். விவிலியம் சொல்கிறது, கடவுள் முதலிலே ஒரு ஆணைத்தான் படைத்தார், ஆதாமை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்தார் கடவுள், எல்லாவற்றையும் அவனிடம் கூட்டி வந்தார். அவன் என்ன பெயரிடுவான் என்பதை பார்ப்பதற்கு கடவுள் அவனிடம் கூட்டி வந்தார். அவன் எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான். ஆனால் விவிலியம் சொல்கிறது, அவன் மனம் வாடி இருந்தது. ஏனென்றால் அந்த முதலில் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம் தனக்கு தகுந்த துணை ஒன்றையும் அந்த இயற்கையின் படைப்பிலே அவனால் பார்க்க முடியவில்லை. எனவே கடவுள் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை செய்து அவனுக்கு இணையாக, அவனுக்கு துணையாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பெண் என்பவள் மனிதனிடமிருந்து எடுக்கப்பட்டவளாக, மனிதனுடைய இணை துணையாக இருக்கிறார். எனவே இந்த பெண் மனிதனிடமிருந்து வந்ததால் ஒரு ஆணின் சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல ஒரு பெண்ணின் சுதந்திரமும் முக்கியம். இருவரும் இணைந்துதான் இந்த மானுடத்தை உருவாக்க முடியும். அன்புக்குரியவர்கள், இன்று எண்ணற்ற மக்கள் புனித குய்தேரியம்மாளை தேடி வருகிறீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பெண் தெய்வங்கள் கொண்டாடப்பட வேண்டும், இந்த பெண் புனிதர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எல்லா சமயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பொதுவாக பெண் புனிதைகள், பெண் தெய்வங்கள் பொதுவாக எந்த சமயத்தில் வணங்கப்படுவது கிடையாது. இந்தியாவின் 2 இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ராமருக்கு கோவில் கட்டுகிறார்கள். ஆனால் ராமாயண கதையை முழுக்க முழுக்க படியுங்கள். ஏன் ராமாயணம் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது? சீதை சிறை வைக்கப்பட்டாள்,
சீதை சிறை வைக்கப்பட்டதால் தான் அந்த ராமாயணம் என்ற கதை நகர்ந்து செல்கிறது. சீதை தான் அந்த கதையின் மைய பாத்திரம். ஆனால் இன்று சீதைக்கென்று கோவில்கள் யார் கட்டுகிறார்கள்? எல்லா இடங்களிலும் ராமருக்குத்தான் கோவில் கட்டப்படுகிறது. இரண்டாவது இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதத்தின் மையம் யார்? பாண்டவர்களும் கௌரவர்களுமா? இல்லை, அந்த திரௌபதி என்று சொல்லப்படுகிற பாஞ்சாலி துகுளிரியப்பட்டாள் என்பதுதான் மைய செய்தி. அதற்காகத்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டார்களே ஒழிய, அந்த கதையின் மையமாக இருப்பவள் ஒரு பெண் என்பதை இந்த இதிகாசங்கள் மறந்து போய்விட்டன. ஏன் நம்முடைய இந்து சமயத்தில் பெருதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேருமே ஆண் கடவுளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். சிறு தெய்வங்களாகத்தான் இந்த மாரியம்மன் காளியம்மன் என்கிற தெய்வங்கள் வணங்கப்படுவார்கள். எனவே பெண்களுக்கு இச்சமயத்தில் கூட ஒரு முக்கியத்துவம் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் சமயத்தை எடுத்துக்கொண்டால் கூட நபிகள் நாயகம்தான் அங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறார். புத்த சமயத்தை எடுத்துக்கொண்டால் கௌதம புத்தர் தான் அங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறார். சமண மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட மகாவீரர் தான் அங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறார். ஏன் நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் கூட தந்தை மகன் தூய ஆவி அனைவருமே ஆண்களின் வடிவங்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனாலும் கத்தோலிக்க திருச்சபையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதல் நூற்றாண்டிலிருந்தே இயேசுவுக்கு இணையாக இந்த தாய் மரியை கொண்டாடி வந்திருக்கிறது என்பதைத்தான் கித்தீரியம்மாள் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இன்று ஒரு தந்தை அம்புரோஸ் அவர்கள் மறையுரை ஆற்றினார்கள் 5 மணி திருப்பலிக்கு. அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு கித்தீரியம்மாளை பற்றி அதிகம் தெரியாது, கித்தீரியம்மாளுக்கும் மாதாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதில நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இயேசுவுக்கு இணையாக எப்பொழுதுமே அன்னை மரியாவின் வணக்கம் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இயேசுவுக்கு ஒரு பிறப்பு விழா என்று சொன்னால் அன்னை மரியாவுக்கும் ஒரு பிறப்பு விழா. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொன்னால் அன்னை மரியாவும் விண்ணேற்படைந்த ஒரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து அரசர் என்ற ஒரு விழாவை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் அன்னை மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்று விழாவை கொண்டாடுகிறோம். எனவே தொடக்க கால திருச்சபை எப்படி இயேசுவை முதன்மைப்படுத்தியதோ அதற்கு இணையாக இந்த அன்னை மரியாவையும் முதன்மைப்படுத்தியது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதா பக்தி என்பது திடீரென்று முளைத்த ஒன்று அல்ல. முதல் நூற்றாண்டுகளிலேயே ஆண்டவர் இயேசு இறந்து அவருடைய சீடர்கள் எல்லாம் சிதறி போனார்கள். இந்த திரு அவையின் மையமாக இருப்பது யார்? திருத்தூதர் பணிகள் 1:14 எடுத்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு இறந்து போனார், அவர் வளர்த்த அந்த 11 சீடர்களும் சிதறி போனார்கள். அப்பொழுது விவிலியம் சொல்கிறது, அன்னை மரியாவின் தலைமையிலே ஏறக்குறைய 120 பேர் கூடியிருக்கின்ற பொழுது அங்கேதான் பரிசுத்தாவி இறங்கி வருகிறார், அங்கேதான் திருச்சபை பிறக்கிறது. எனவே திருச்சபையை உண்டாக்கியவர் இயேசு அல்ல. நீங்கள் எந்த ஃபாதர்கிட்ட போய் கேளுங்க, எந்த விவிலி ஆதார அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க, இயேசு ஒரு நாளும் திரு அவையை உண்டாக்கவில்லை. அப்படியானால் திரு அவையை மண்ணிலே உருவாக்கிய பெருமை என்பது யாருக்கு சேரும்? அந்த தாய் மரியாவுக்குத்தான் சேரும். தன்னுடைய மகனின் கனவை தான் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு தாயாக பார்க்கிறோம். அந்த தாயின் தலைமையிலே 120 பேர் கூடியிருக்கின்ற பொழுதுதான் இந்த கத்தோலிக்க திரு அவையை உருவானது என்பதுதான் விவிலியம் நமக்கு காட்டுகின்ற உண்மை செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாவுக்கும் கித்தேரி அம்மாளுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. எனவேதான் உங்கள் பங்கு தந்தை அந்த மாதாவுக்கு கெபி கட்டுகின்ற பொழுது நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், கித்தீரியம்மாள் வாழ்க்கையில் 2 முக்கியமான மாதாவோடு தொடர்புடைய செய்திகள் இருக்கின்றன. கித்தீரியம்மளுடைய வரலாறை இவ்வளவு நாட்களும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த கித்தீரியம்மாள் 9 சகோதரிகளோடு தந்தை தாயால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை ஒரு ஆயர் வளர்த்து வந்தார். அந்த ஆயருக்கு மாதா பக்தி மிக அதிகம். எனவே இவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதே கித்தீரியம்மாளுக்கும் அவருடைய சகோதரிகளுக்கும் இந்த மாதா பக்தி மிகச் சிறப்பாக இருந்தது என்பதை கித்தீரியம்மாள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே குழந்தை பருவம் முதலே
கித்தேரியம்மாளுக்கு இயேசு மீது மட்டும் பக்தி அல்ல, இந்த அன்னை மரியா மீதும் மிகுந்த பக்தி இருந்தது. நான் இன்னும் அடுத்த நிலைக்கு சென்று சொல்லுவேன், அன்னை மரியாவையே தன்னுடைய மாதிரிகையாக புனித கித்தேரியம்மாள் தேர்ந்து கொண்டாள். எனவேதான் அவள் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அந்த அன்னை மரியாவை போல கடவுளின் திருவுளத்திற்காக இறுதி வரை வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாடு கொண்ட ஒரு துறவர பெண்ணாகவே இந்த கித்தேரியம்மாளை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, புனித கித்தேரியம்மாள் பிறப்பிலே ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மாதா அவருக்கு அறிமுகம் செய்யப்பட்டார் என்று சொன்னால், கித்தேரியம்மாள் இறந்த பிறகு அவர் தலை வெட்டுண்ட பிறகு அந்த தலையை தூக்கி கொண்டு பொம்பேர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைப்பகுதியிலே உள்ள மாதா கோவிலுக்கு சென்று அவர் தன்னுடைய உயிரை விடுகிறார். இதுதான் முக்கியம். கித்தேரியம்மாளுக்கும் அன்னை மரியாவுக்கும் என்ன தொடர்பு? தொடக்கத்திலிருந்து சாகர வர கடைசியில் தன்னுடைய உயிரை விட்டதும் கித்தேரியம்மாள் எங்கதான்? அந்த தாயின் மடியில் தான் விட்டாள். எனவேதான் இந்த கித்தேரியம்மாளுக்கும் அன்னை மரியாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தன்னுடைய உயிரை விடும் போது கூட கித்தேரியம்மாள் அந்த தாயின் மடியில் தான் தன்னுடைய உயிர் போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையை தூக்கி கொண்டு அந்த தாயின் மடியில் அந்த மாதா கோவிலில் தான் அவர் உயிர் துறந்தார் என்பதைத்தான் அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதாவினுடைய பல்வேறு பண்பு நலன்கள் இந்த கித்தேரியம்மாளிலே நாம் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். இருவருமே தூய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள், இருவருமே கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். எனவேதான் நம்முடைய துறவரத்தாருக்கு மூன்று வார்த்தை பாடுகளை எடுக்கிறார்கள், கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். எல்லா துறவரத்தாரும், உலகிலே உள்ள எல்லா துறவரத்தாரும் இந்த மூன்று படிநிலைகளிலே அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கடவுளுக்கு தூய வாழ்வு வாழ்பவர்களாக கருதப்படுகிறார்கள். அன்னை மரியாவும் கித்தேரியம்மாளும் என்று பார்க்கின்ற பொழுது இருவருமே கற்பு நெறியிலே மிகச்சிறந்து இருக்கிறார்கள். அன்னை மரியா கணவனை அறியாத ஒருவளாகத்தான் அந்த இயேசுவை பெற்றெடுத்தார். கித்தேரியம்மாளுக்கு கூட திருமணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் முன் வருகின்ற பொழுது அதை கித்தேரியம்மாள் மறுத்துவிட்டார். இந்த கற்பு என்பது என்ன? கடவுளுக்கு ஒரு மனிதன் தன்னையே முற்றிலும் கொடுக்கின்ற ஒரு நிலை, தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இணைத்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கற்பு நெறியாளர் புனித கித்தேரியம்மாளும் அன்னை மரியாவும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, எளிமை. இருவருமே ஏழ்மை வார்த்தை பாடுகளை கடைபிடித்தவர்களாக இருக்கிறார்கள். கித்தேரியம்மாளை அவருடைய பெற்றோர் அரசர்கள். எனவே தன்னுடைய தந்தை சொல்கிறார், நீங்கள் இவ்வளவு நாளும் வனாந்தரத்திலே வாழ்ந்தீர்கள், இப்பொழுது அரண்மனைக்கு வாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் கொடுப்பேன். கித்தேரியம்மாள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய வறுமை நிலையிலே தன்னுடைய எளிமை வாழ்க்கையை வாழ்ந்தவள் தான் புனித கித்தேரியம்மாள். அதே போல அன்னை மரியாவும் நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு சராசரி ஒரு ஏழை பெண்ணாகத்தான் அந்த தாயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது என்ன? என்னுடைய விருப்பம் அல்ல, கடவுளே உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். இதுதான் கீழ்ப்படிதல். பல நேரங்களிலே நம்முடைய ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. கடவுளே நீர் விரும்புவதை அல்ல, நான் விரும்புவதை நீர் தாரும் என்று கேட்பதற்குத்தான் நாம் திருத்தலங்களுக்கு வருகிறோம் இல்லையா? கடவுள் சொல்வதையா நம்ம கேட்கிறோம்? நம்ம கேட்கிறத கடவுள் உடனே ரெடியா கொடுக்கணும். அதுக்காகத்தான் பல நேரங்களை நம்ம கடவுளை தேடி போறோம். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் என்பது என்ன? என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளே, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும். எனவே இந்த மூன்று பண்புகளிலுமே அன்னை மரியாவும் புனித கித்தேரியம்மாளும் பல விதங்களிலே ஒத்து போவதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இன்றும் நமக்கு ஒரு முன் மாதிரிகையாக இருக்கிறார்கள். இவர்களை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே நான்கு வகையான மனிதர்களை நான் பார்க்கின்றேன். உலகத்திலே நான்கு வகையான மனிதர்கள். முதல் வகையான மனிதர்கள் பயனற்ற மனிதர்கள். அவர்கள் யாருக்கும் பயன்பட மாட்டார்கள். அவர்களுக்கும் பயன்பாடு இருக்காது, பிறருக்கும் அவர்களால் எந்த பயன்பாடும் இருக்காது. இதில் முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள் சாதாரண மனிதர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும். நான் என்று ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் யார்? சாதாரண மனிதர்கள்.
மூன்றாவது வகு வருவகை மனிதர்களை நான் பார்க்கின்றேன். அவர்களை நான் லட்சிய மனிதர்கள் என்று சொல்லுவேன். இந்த லட்சிய மனிதர்கள் அல்ல உயர்ந்த மனிதர்கள் என்பவர்கள் யார்? நானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும். இப்படியும் சில மனிதர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள். ஆனால் நான் மடிந்தாலும் பரவாயில்லை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும். நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களைத்தான் நாம் யாருன்னு சொல்கிறோம்? புனிதர்கள் என்று சொல்கிறோம். இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு மார்க் போடணும். நீங்கள் பயனற்ற மனிதர்களாக இருக்கிறீர்களா? யாருக்கும் பயனில்லாத மனிதர்களாக இருக்கிறீர்களா? அல்லது சாதாரண மனிதர்களாக நான் நான் நான், எனக்கு நகை, எனக்கு புடவை, எனக்கு எல்லாம், எனக்கு காசு அப்படின்னு அலையிறீங்களா? ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை, நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இது மூன்றாவது வகை. நான்காவது வகை தான் இந்த கித்தீரியம்மாளும் அன்னை மரியாவும், தங்களை இழந்தாலும் பரவாயில்லை, பிறர் வாழ்வு பெற வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் உங்களுக்கு வாசித்து கேட்டேன். விதை விதைக்கப்படுகிறது, அது நான்கு விதமான நிலங்களில் விழுகிறது. என்னதெல்லாம்? வள்ளியோரம் விழுந்த விதை, பாறை பகுதியிலே விழுந்த விதை, முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இந்த நான்கிலே நாம் எந்த வகையாக இருக்கின்றோம்? முதலிலே வள்ளியோரம் விழுந்த விதை, இவர்களை நான் பெயரளவு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவேன். ஞானஸ்நானம் வாங்கியதோடு சரி, அதற்கு பிறகு புது நன்மைக்கு கோவிலுக்கு வருவார்கள், அதற்கு பிறகு திருமணத்திற்கு கோவிலுக்கு வருவார்கள், அதற்கு பிறகு இறந்த பிறகு கோவிலுக்கு அவர்களை நால்வர் எடுத்து வருவார்கள். இவர்கள் பேர் என்ன? வழியோரம் விழுந்த விதைகள். இவர்கள் பெயரளவு கிறிஸ்தவர்கள். நான் சொன்னல முதல்ல, யாருக்கும் பயன்படாத மனிதர்கள், பெயரளவு கிறிஸ்தவர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள், பாறை பகுதியிலே விழுந்தவர்கள். இவர்களை நான் திருவிழா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவேன். திருவிழா ஒரு ஆடம்பரம்னா கோவிலை தேடி வருவாங்க, ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. திருவிழா முடிஞ்சிருப்பாடு அவங்களையும் காணும், அவங்க குடும்பத்தையும் கோயில் பக்கமே பார்க்க முடியாது. இவங்க யாரு? திருவிழா கிறிஸ்தவர்கள். பாறையிலே ஊன்றப்படுகின்ற விதை போன்றவர்கள், டக்குன்னு வளருவாங்க, அப்படியே காணாமல் போய்விடுவார்கள். மூன்றாவது வகையான மனிதர்கள், முட்செடிகளுக்கு நடுவிலை விழுந்த விதைகள். இவர்களை நான் அன்றாட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவேன். இவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருவார்கள், இறை வார்த்தையை வாசிப்பார்கள், நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், ஒவ்வொரு மறைகளையும் உன்னிப்பாக கேட்பார்கள். உங்களைப் போல நீங்கள்லாம் அன்றாட கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது சே இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு துடிப்பு வரும். ஆனால் முட்செடிகளுக்கு நடுவே சிக்கி தடுமாறுகின்ற பொழுது, இந்த உலகத்தின் பல்வேறு துன்பங்கள் நம்மை அலைக்கழிக்கின்ற பொழுது, கடவுளாவது இறை வார்த்தையாவது மனம் போன போக்கின்படி நாம் வாழ்ந்து கொள்வோம் என்பதுதான் மூன்றாவது வகையான மனிதர்கள். அவர்களைத்தான் நான் அன்றாட கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறேன். ஆனால் நம்முடைய புனிதையும் அன்னை மரியாவும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் லட்சிய கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் விழுமியங்களை, அவருடைய லட்சியங்களை உள்வாங்கி பிறருக்கு பயன்படுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும். எனவேதான் கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், உண்பதும் உறங்குவதும் மட்டுமே வாழ்க்கை அல்ல. உண்பதும் உறங்குவதும் மட்டுமே வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் மரமும் செய்கிறது. மனிதன் இவற்றிலிருந்து எப்படி மாறுபட்டவன்? வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், மனித வாழ்வு என்பது ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். அதற்குத்தான் கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். சிறப்பான மனிதர்களாக நாம் மாறுவது எப்படி? இந்த நற்செய்தி வாசகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்தமான இன்னொரு பகுதியும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கல. நீங்கள் 100 மார்க் எடுக்கணும் கடவுள் எதிர்பார்க்கல. எத்தனை மடங்கெல்லாம் இருக்கு? நீங்கள் 30 மடங்கும் பலன் தரலாம், 60 மடங்கும் பலன் தரலாம், 100 மடங்கும் பலன் தரலாம். எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கிறார் கடவுள் இல்லையா? முதல்ல 4 பிரிச்சிட்டாரு, வழியோரம் விழுந்த விதை, பாறையோரம் விழுந்த விதை, முச்செடிகளுக்கு நடுவிலே விழுந்த விதை. நல்ல விதை தான் நீங்களும் நானும், நம்ம கூட எப்படியெல்லாம் பலன் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு 3 கேட்டகரி வைக்கிறாரு. 30 மடங்கு நீங்க பலன் கொடுத்துக்கோங்க, 60 மடங்கும் பலன் கொடுத்துக்கோங்க, 100 மடங்கும் பலன் கொடுத்துக்கோங்க. கடவுளுடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த இந்த புனித கித்தேரி அம்மாள்,
அவள் வாழ்ந்த பொழுது அவளை யாரும் பெரிதாக எடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் இந்த புனிதையை கொண்டாடுகிறோமே. இவள் சாதாரண கிறிஸ்தவள் அல்ல, இவள் திருவிழா கிறிஸ்தவள் அல்ல, இவள் அன்றாட கிறிஸ்தவளும் அல்ல, இவள் லட்சிய கிறிஸ்தவள். எனவேதான் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம் புனிதர்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். கடவுள் நம்மை இன்னும் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதை நோக்கி நாம் வழி நடக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதை நினைவிலே கொண்டு பயன் தருகின்ற மனிதர்களாக, கடவுளுக்கு பிரியமான மனிதர்களாக வாழ்கின்ற அந்த ஆற்றலை வருகின்ற இந்த நற்கருணை ஆராதனை வழியாக இறைவனிடம் வேண்டி கேட்போம். ஆமென்.